ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். எப்போ பார்த்தாலும் இதே இன்ட்ரெஸ்டிங்னு சொல்றியடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. ஆனால் இன்னைக்கு பார்க்க போது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். என்னன்னு தானே கேட்குறீங்க. பல நாளாக நான் வந்து ஒரு கோழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து அது நடக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் அது நடக்க போகுது. ஸோ கோழி வாங்குறதுக்கு தான் கடைக்கு போகிறேன். ஸோ போகலாமா? வாங்க போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழி வாங்குறதுக்காண்டி பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் தான் கோழி கடை வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கோழி வாங்க போகிறோம், என்ன கோழி வாங்க போகிறோன்றதெல்லாம் எதுவுமே தெரியல. இனிமேல் தான் வந்து எல்லாமே சூஸ் பண்ணணும், என்ன கோழி வாங்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் அங்கே போய் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன கோழி வாங்க போகிறோம் அப்படின்றது. ஸோ வேகமாக போய் வாங்குவோம். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது என்ன கோழி வாங்க போகிறோம் அப்படின்றதுல. ஏன்னா கோழி வளர்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோழி கடைக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம கோழி வாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோழிலாம் நிறைய இருக்குது. வாத்து இருக்குது, அப்புறம் என்னென்னமோ கோழிலாம் இருக்குது. இப்போ அவங்கள்ட்டே கேட்போம் என்னென்ன கோழி இருக்குது, என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கேட்போம். அவங்க எல்லா கோழியும் வாங்கிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கோழி இப்போ வந்து வாங்க போகிறோம். ஆனால் என்ன பட்ஜெட்ன்றது எங்களுக்கே தெரியல. ஏன்னா கோழியை பார்க்கும்போது எல்லா கோழியும் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் ஒரு பண்ண மாதிரி வச்சு வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் தோணுது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய லெவலில் வரலை. ஃப்யூச்சரில் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கோழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ அதுக்கு அந்தாண்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாத்து. அதுக்கும் அந்தாண்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ரெண்டு விதமான கோழி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாத்து தான். இது வந்து இதில் வந்து கருங்கோழின்னு சொல்லிட்டு ஒரு கோழி இருக்குது. இன்னொன்று வந்து வான்கோழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து இந்த கோழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறமா தான் நம்ம வாங்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், இந்த கோழியில் ரெண்டு வாங்க போகிறோம். இந்த கோழி தான் நம்ம வாங்க போகிறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, நம்ம வளர்க்குறது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கோழி வாங்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குற ஐடியா இல்லை. ஏன்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் இது வந்து நம்ம வாங்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ வாத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்குது, வாத்து வாங்கணும்னு தோணுது. ஆனால் வாத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. 650 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. அது வந்து நம்மளால் இப்போதைக்கு வாங்க முடியாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாத்தும் வாங்குகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கோழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிராஜா அப்படின்ற கோழி வந்து முட்டை வந்து போட்டுக்கிட்டே இருக்குமா, எப்போவுமே அடை வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கிரிராஜா வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக கிரிராஜாவும் நாட்டுக்கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம். கிரிராஜா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் வளர்த்ததே இல்லை, முதல் முறையாக வளர்க்குறோம். ஸோ எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. பார்ப்போம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு. வாத்து போய் சண்டை போடுது பார்த்திங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு கோழி தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டு கோழியும் வந்து அவங்க காலை கட்டி நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. இதை நம்ம வந்து ஒரு நம்மக்கிட்ட ஒரு பை இருக்குது, அந்த பையில் போட்டு நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அவ்வளோதான். ஓகே, கருங்கோழி அப்படின்னா நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க உடனே அந்த கருங்கோழியை எடுத்து அதோட சதை வரைக்குமே அதோட கறி வரைக்குமே எல்லாமே கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்டினாங்க. பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோழியை நான் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன். இந்த கோழி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது அதோடய கால்லேருந்து அதோடய மூக்குலேருந்து எல்லாமே கருப்பாக தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் அந்த கோழியை. அந்த கோழி வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. பட் அதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேட்டு பிரச்சனை இல்லை, வாங்கிடலாம். பட் இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி கோழிலாம் வளர்த்ததில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கிரிராஜான்னு சொல்கிறாங்களே, இதை முதல்ல வாங்கி வளர்ப்போம். ஸோ இதுதான் அந்த கிரிராஜா. பாருங்கள் இந்த ஃபோக்கஸிங்கில் பயங்கரமாக இருக்குது இந்த ஃபோக்கஸிங்கில் இந்த கோழி. இதுதான் வந்து கிரிராஜா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை முதல்ல நம்ம வாங்கி வளர்த்து பார்ப்போம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய கோழிகள் வாங்கலாம். ஒன்று போட்டு ஒன்று எப்படி எப்படி வாங்க
எப்படி 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 வரும் இந்த மாதிரி கலராக வரும் இது வந்து இது பொட்டை சேவல் சேவலா இதுதான் பொட்டை கொடு பொட்டை இந்த மாதிரி இருக்கு மூக்கு ரெண்டு பொட்டை கொடுத்துருவோம் இந்த மாதிரி கலர் கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர்லாம் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக மூணு கோழி வந்து நம்ம வாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கோழி தான் நாங்கள் ரெண்டுமே வந்து பெண் சேவல் ஐயோ பெண் சேவல் இல்லை பெண் கிரிராஜா ஓகேவா அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட நாலு கோழி இருக்குது இந்த உள்ள ரெண்டு ஒரே கலரில் அடுத்து ரெண்டு ஒரே கலரில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண் கோழி தான் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆண் சேவல் ஒன்று வாங்க போகிறோம் ஓகேவா ஆக்சுவலாக வாங்கியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் இதில் வந்து ரெண்டு இது நாட்டுக்கோழி அது என்ன கோழின்னு சொல்லி கொடுத்தது என்ன கிரிராஜா அப்படின்ற ஒரு கோழி தான் வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருங்கோழி அப்படின்னு சொல்கிற அந்த கருப்பு கரரில் இருக்க அந்த கோழியும் அப்புறம் அந்த வான்கோழியும் வந்து இதில் இருக்குது வான்கோழியோட விலை எவ்வளோன்னு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க அதாவது 650 ரூபா சொன்னாங்க ஜோடி 650 ரூபா சொன்னாங்க கருங்கோழி வந்து 350 ரூபா சொன்னாங்க ஓகேவா நம்ம கருங்கோழி வாங்குற அளவுக்கு நம்மள்கிட்ட காஸ்ட் இருக்குது பட் வந்து அது எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது வந்து நம்ம வாங்குகிறோம் ஓகேவா வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ இந்த கோழியெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக பயங்கரமாக இருக்குது இது இது மாதிரி நம்ம வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் நடக்க தான் பார்ப்போம் அப்படியே இருக்கும் இப்படிதான் கொடுத்தாங்க கோழியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிராஜா அடுத்த ஒரு சிங்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கோழி அது ரெண்டும் பெண் கோழி ஓகே அதை பார்த்தேன் இது பாருங்கள் இதை காட்டு வாங்க இது பாருங்கள் சாஃப்ட்டு அந்த எற தெரியுதா இவன் நான் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு எற தெரியுதா அதெல்லாம் ஒன்றும் நம்ம மோசமாக இருக்கணும் நம்மள்கிட்ட ஏற்கனவே ஒரு கோழி இருக்கு அந்த கோழி வந்துதான் நிக்குது இருங்க காட்டுறேன் வந்தோம் நிக்குது ஓடும் என்ன பார்த்தாலே பயந்து வந்தோடு நிக்குதா தெரியுதா உங்களுக்கு ஓடுது பாருங்க அந்த போது பாருங்க அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோழி தான் இன்னுமே இந்த ரெண்டு கோழியும் நம்ம கோழி தான் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றா கட்டி கொடுத்துருக்காங்க இதை நம்ம தனித்தனியாக இப்போ பிரித்து கட்ட போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழிலாம் நிறையா வாங்கி வளர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட ரொம்ப ஆசை கோழி மாடு ஆடு எல்லாமே வாங்கி வளர்க்கணுன்றது தான் ஆசை பட் வந்து எங்களால் வாங்கி வளர்த்தா இறந்து போயிடுது ஸோ அதனால தான் ஒரு நாள் வளர்க்காம இருந்தோம் ஒரு கோழி வாங்கி இன்னும் நிற்கிது அந்த நம்பிக்கையில் தான் இப்போ இவ்வளோ கோழி வாங்கியிருக்கோம் மொத்தமாக கோழியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் கோழி இப்போ ரெண்டு கோழி இருக்குது அந்த ரெண்டு கோழியும் வந்து இன்றைக்கி ஒரு 3 நாள் நம்ம வீட்டிலே கட்டி கிடக்கணும் அப்போ தான் வந்து இது அவுத்துவிட்டோம்னா நம்ம வீட்டுக்கே திரும்பி வரும் ஸோ அதனால் இப்போ கட்டியே நம்ம இங்கேயே போட போகிறோம் அதான் பண்ண போகிறோம் இந்த ஒரு உருவாஞ்சிருக்கலாம் இருக்குது அப்படியே அது காலில் மாட்டி இந்த கால் இருக்கு இதில் மாட்டி அப்படியே இழுத்தோம்னா முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப டைட்டாக கட்டினோம்னா கால் வந்து வீங்கி போயிடும் அதனால் நம்ம லைட்டாக கட்டியிருக்கோம் அப்பப்போ வந்து காலை வந்து அப்படி லைட்டாக இழுத்து விட்டு இழுத்துலாம் விடணும் ஸோ வீங்கி போய்டுவோம் நான் காலு ஒரு 2-3 நாள் இங்கேயே கட்டியிருக்கணும் ஓகேவா எங்கே கட்டணும் இந்த தூணில் தான் இப்போ கட்ட போகிறோம் ஓகேவா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருப்பு கோழியை வந்து நம்ம கட்டி போட்டோம் இது வந்து கருங்கோழி கிடையாது கருப்பு கோழி தான் இந்த கோழியை கட்டி போட்டோம் இன்னொரு கோழியை கட்ட போகிறோம் அப்போ வந்து இதை வந்து நம்ம கட்ட போகிறோம் இந்த கோழிக்கும் அதே போல் பார்த்தீங்க சுருக்கெலாம் போட்டு வச்சுருக்கோம் அப்படியே கட்டி விட்டோம்னா முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்றாப்புல அவர் தான் வந்து ஆண் சேவல் ஆக்சுவலாக இந்த கொண்டை பார்த்தீங்களா கொண்டை வந்து இவ்வளோ ரெட்டாக இருந்ததுன்னா வந்து ஆண் சேவலாம்
இந்த கொண்டை வந்து கொஞ்சம் அப்படியே டல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் டிம்மாக கொஞ்சம் டல்லாக சின்னதாக இருந்ததுன்னா பென் சேவல் சரி பெண் கோழின்னு சொன்னாங்க அது சொல்லாத தொட்டாலே தெரியுது ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குது தின்னு அங்கே சாப்பிட்டது உள்ளே வந்து போட்டாச்சு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டாச்சு இந்த தெரியுதா உள்ளே வந்து போட்டாச்சு இதான் வந்து கோழி கூட இது உள்ள வந்து போட்டோம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதான் கோழிக்கூடு இதான் கோழிக்கூடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் அதிலே விட்டுறோம் ஒன்றா சேர்த்தே விட்டுறோம் இப்போ வந்து நம்ம வந்து கோழியை வந்து அதோட வீட்டில் விட போகிறோம் இன்னுமே அதுக்கு இதுதான் வீடு சரி ஓகே இது ரெண்டுத்தையும் இது உள்ளே விட்ருவோம் ஓகேவா திறக்கமில்ல ஆக்சுவலாக இதோட நிற்கிறாப்புல மூணு பேரும் பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் மூணு கோழியும் வந்து உள்ளே இருக்குது கோழி கொண்டு உள்ள ஸோ மூணு நாள் உள்ளேயே இருக்கட்டும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா கட்டி போட்ட ரெண்டு கோழியும் போஸ்ட் கொடுக்குது பாருங்கள் எப்படி வேற லெவலில் ரெண்டும் மாட்டிக்கிட்டு இருக்கு சிக்கல்லாம் அந்த மாதிரி சிக்கிக்கும் அடிக்கடி எடுத்து ஒன்றும் காலை பாருங்கள் போட்டு கொத்துது பயங்கரமாக காலை ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல் அதுக்கு ஆனால் என்ன பண்ணுறது ஒரு மூணு நாள் இப்படி இருந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா இப்போ நம்ம அது கட்டெல்லாம் அவுத்து விட்டு விட்டோம்னா அது எங்கன்னா ஓடி போயிடும் திருப்பி வந்து அது வரவே வராது எங்கே போகுதுனே தெரியாது ஸோ ஒரு மூணு நாள் வந்து நம்ம வீட்டிலே கட்டியிருந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டை தேடி அந்த கோழி வந்து திரும்ப வரும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வராது எங்கன்னா ஓடி போயிடும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டி போடுறோம் யாரும் வந்து ரொம்ப கடுப்பாயிடாதீங்க என்னடா அது கோழியை போட்டு இப்படி கட்டி போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள் காலையில் இந்த ஊருக்கு பார்த்தீங்களா கோழி இந்த கோழி வந்து என்ன பண்ணுதுன்னா இதுதான் வந்து நாங்கள் மின்னலேருந்து வளர்த்த கோழி அந்த கோழி வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு கோழியும் வந்து கொத்துது அதை பார்த்துக்கிறதுக்கே நிற்க வேண்டியதாக இருக்குது இந்த ரெண்டு கோழியும் கட்டி கிடக்கு இருந்தாங்க இந்த ஒரு கோழி கட்டியிருக்கு அந்த ஒரு கோழி நிற்கிது அதுவும் கட்டி தான் இருக்குது காலு ஸோ ரெண்டு மூணு நாள் கட்டி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஓடி போகாமல் வீட்டுக்கு திரும்பி வரும் நம்ம திறந்து விட்டாலும் ஸோ அப்படி இல்லைனா அது எங்கே போகணுன்னே தெரியாது எங்கன்னா ஓடி போயிடும் அதனால தான் இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கோம் குடும்பப்படுத்துகிறோம்னு நினச்சிக்காதீங்க இன்னும் இந்த மூணு கோழி வந்து அந்த கூண்டில் தான் இருக்குது காலையில் அவுத்து வெளியில் விட்டுருந்தோம் ஆக்சுவலாக அது வந்து என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வெளியில் ஒரு ரோட்டுக்கு ஓடி போயிடுச்சு ஸோ அதனால் மூணு கடக்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்கிற மாதிரி ஒரு இடத்துல விட்டுருவோம் ஓகேவா இந்த ஒரு மூணு கோழியுமே உள்ளே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இதையும் குண்டுக்குள்ளே தான் விட்டுட்டோம் இது உள்ளே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் காலையில் தான் கட்டி போட்டோம் ஸோ வீடியோ வந்து அவ்வளோதான் கோழியெல்லாம் வந்து எல்லாத்தையும் பராமரிப்பெலாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நாள் படம் நான் அப்பப்போ வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் ஓகேவா ஆக்சுவலாக காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் நான் சென்னை போகிறேன் ஸோ சென்னை போயிட்டு திரும்பி நான் வர முடிஞ்சா உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ஆல் வச்சிங்க ஓகேவா சி யூ பை பை